பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு உங்கள் ஜபத்திற்கு பதில் வரும். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. 1 சாமுவேல் 1:10. இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவள். அதன் நிமித்தம் அவள் மன கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள் அன்னாள். இதுக்கு முந்தின வசனத்துல போட்டிருக்கு, அன்னாள் தேவ சமூகத்துல தான் போய் ஜெபிக்கிறாள்னு. அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அவள் மிகவும் மன கசந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறா அந்த காரியத்துக்காக. கர்த்தரும் அவ ஜபத்தை கேட்டு கர்த்தர் அவ ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார். இதே அதிகாரத்துல 1 சாமுவேல் 20 சொல்லப்பட்டிருக்கிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் தேவை, அதை நிமித்தம் அவர் ஜெபிக்கிறார். அந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அவளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதே போலதான் உங்க ஜபத்தையும் கர்த்தர் கேட்பார், உங்க ஜபத்துக்கும் கேட்டு பதில் கொடுப்பார். ஆகவே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை தேவ சமூகத்தில் போய் அன்னாலை போல மனங்கசந்து அழுது நீங்கள் ஜெபிங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக உங்களுக்கும் அன்னாளுக்கு பதில் கொடுத்தது போல உங்களுக்கும் பதில் கொடுத்து கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.